தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு பாளை பகுதி கழகம் சார்பில் பாளை 14வது வார்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தங்கம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பரமசிவ ஐயப்பன் அவர்கள், பாளை பகுதி கழக செயலாளர் பாளை டி ரமேஷ் அவர்களின் முன்னிலையில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பரமசிவ ஐயப்பன் அவர்களின் திருக்கரங்களால் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் சகாயம், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜிபி மணிகண்டன், மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இசக்கி முத்து, மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் செல்வகுமார், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் டொமினிக் சேவியர், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் கேடிசி நயனார், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராம்சன் உமா, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் சீனிகுமார், மாரி, ஐடிவிங் பாண்டியன், பரமசிவம், மகாலிங்கம், தலைமை கழக பேச்சாளர் அசன்கான், பாளை பகுதி கழக அவைத்தலைவர் தங்கராஜ், பாளை பகுதி கழக இணைச் செயலாளர் சூசைராஜ், பாளை வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கந்தன், கீழநத்தம் ஊராட்சி கழக செயலாளர் அல்லல் காத்தான், கோட்டூர் ஹாமீம் பொன்ராஜ், சுரேஷ் கோபால், எம்ஜிஆர் மாரியப்பன் தொண்டைமான், தளவாய் மகராஜன் மற்றும் பாளை பகுதி வட்ட கழக செயலாளர்கள் ராஜா, குமார், சரவணன், கோட்டூர் பாரக், நாராயணன், கேடிசி நகர் முருகன், கணேசன், கங்காதரன், பரதேசி, நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாளை பகுதி கழக செயலாளர் ரமேஷ் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்.